வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர்ஸ் சென்னை. பொதுவாக உங்கள் வீட்டில் கோழிகள் அட வச்சுருந்தீங்கன்னா அஞ்சாவது நாள், அதாவது குறைஞ்சபட்சம் அஞ்சாவது நாள், அதிகபட்சம் ஏழாவது நாள் அந்த முட்டைகளை வந்து நீங்கள் லைட்டு வச்சு கம்பல்சரி செக் பண்ணணும். கரு கூடியிருக்கிற முட்டைகளை மட்டும் வைங்க. கரு கூடியிருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன புள்ளி டாட் மாதிரி வந்து வேறு விட்டுரும். வேறு விட்டுருச்சுன்னா முறைப்படி சரியாக கோழி சேவல்கிட்ட அணைஞ்சி முட்டை கரு உருவாயிருக்குன்னு அர்த்தம். ஒரு சில முட்டைகளில் கரு இருக்காது, அது வந்து குப்பை அணைஞ்சி முட்டை வைக்கிற பெட்டைகளாக இருக்கும். இந்த முட்டை பாருங்கள், நம்ம வீட்டில் இது ஆறாவது நாள் செக் பண்ணுறோம். அதிகபட்சம் ஏழாவது நாள் கூட நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெயில் காலங்களில் அஞ்சாவது நாளே கரு கூடிடும், மற்ற நாள்களில் ஏழாவது நாள் அப்படி கூடும். அதுக்கு மேலே போச்சுன்னா முட்டை கெட்டு போய் உள்ளே பச்சை கட்டிடும், பச்சை கட்டி தன்னாலவே உள்ளே வெடிச்சிடும். வெடிச்சுன்னா அந்த துர்நாற்றம் தாங்க முடியாமல் ஒரு சில பெட்டைகள்லாம் எழுந்து வெளியே ஓடி வந்துடும். இந்த முட்டை பாருங்கள், கருவே சுத்தமாக கூடலை. இதெல்லாம் குப்பை அணைஞ்சி முட்டை வைக்கிறது, சேவல்கிட்ட மெரி வாங்காமல் வைக்கிறது, சேவல் தவறான நேரங்களில் மெரிக்கிறது, இதை பற்றின முழு விவரம் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த கரு கூடாத முட்டைகளை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு பாயில் பண்ணிவிடுங்க. இதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, ஏன்னா ஏழு நாளைக்கு மேலே தான் இது வந்து பச்சை கட்டி கெட்டு போயிடும். அதுக்குள்ளே நம்ம பயன்படுத்திடலாம். எட்டாவது நாள், ஒம்பதாவது நாள், பத்தாவது நாள்னு போச்சுன்னா இந்த முட்டைகள் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும், பச்சை கட்டி தன்னாலே வெடித்து வெளியே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு விடாமல் நீங்கள் கரெக்டாக அந்த ஏழாவது நாளுக்குள்ளே அந்த முட்டையை கழிச்சிட்டு கரு கூடின முட்டைகளை மட்டும் பெட்டைக்கிட்ட வச்சுட்டு மற்ற முட்டைகளை கழிச்சிட்டு நீங்கள் நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. கூண்டில் இருக்கிற சேவல்களுக்கு கொடுக்காதீங்க, தயார் சேவல்களுக்கு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி திருசல்ல மேய்ச்சலில் இருக்கிற கோழிங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல சத்தான உணவு கொடுத்த மாதிரி திருப்தியாக இருக்கும், புரத சத்தம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப வருஷமாக. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.